நீ வேna சwendedakiவாa, வா நீ வேணா வந்து பாரு வந்து பாரு அப்படின்ற மாதிரி தான் இந்தியா வந்து சீனாவை வம்புழுக்கிற மாதிரியே எல்லையில் நடவடிக்கைகளை எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்குங்க ஸோ இப்போ கூட பன்னெண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை வந்து முடிஞ்சிச்சு அதில் கூட பார்த்தீங்கன்னா சீனா வந்து நாங்கள் படைகளை பின்வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கோக்ரா போன்ற பகுதியெல்லாம் வந்து படைகளை பின்வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க இருந்தாலும் இந்தியா இவங்க மூஞ்சியெல்லாம் பார்த்தா அவ்வளோ நல்லவங்க மாதிரி தெரியலையே இவங்க எப்போ வேணால் என்ன வேணால் பண்ணுவாங்க பின்வாங்குறாங்கன்னு சொன்னால் கூட அதுக்காண்டி கூடாது நம்ம வந்து நிரந்தரமாக இங்கே வந்து இருந்து இன்னும் எல்லைகளை வந்து அதிகமாக கண்டிப்பாக கண்காணிக்கணும் அப்படின்றதுக்காண்டி இந்தியா வந்து பல்வேறு நடவடிக்கையில வந்து எடுத்து வந்துட்டு இருக்கு சீனாவை நம்பாம ஸோ இன்னைக்கு நம்ம வீடுல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இந்தியா வந்து கிட்டத்தட்ட எல்ஏசி பகுதியில் மட்டும் ஒரு லட்சம் படைகளுக்கு மேல வந்து நிறுத்திட்டு வந்திருக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் நம்மளா வந்து இவ்வளவு தூரம் வந்து படைகளை நிறுத்திருக்கோம் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் ஸோ இந்த படைகளை வந்து இப்போதைக்கு அங்கிருந்து மூவ் பண்ற ஐடியா வந்து இந்தியாவுக்கு வந்து இல்லை ஸோ அங்கே வந்து நிரந்தரமா வந்து தங்க வச்சு எல்லையை வந்து கண்காணிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல தான் வந்து இந்தியா வந்து இருக்காங்க ஸோ எல்லையில வந்து அவங்க நிரந்தரமா வந்து தங்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்புல அவங்களுக்கு வசதிகளை வந்து பண்ணி கொடுக்கணும் இல்லையா ஏன்னா வந்து குளிர்காலம் வர வரப்போது ஸோ குளிர்காலம்லாம் வந்துட்டு அங்கே வந்து தங்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஸோ அதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்தியா வந்து ஃபாஸ்ட் எரக்டபிள் மாடுலர் ஷெல்டர்ஸை வந்து அங்க வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த ஷெல்டர்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்றது ரொம்பவே வந்து ஈஸி கிட்டத்தட்ட கொஞ்சம் பேர் இருந்தாலே போதும் கொஞ்சம் ராணுவ வீரர்களே வந்து இதை வந்து ஈஸியா வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலாம் இதனால என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா குளிர் அதிகமாக இருந்தா கூட வந்து அவ்வளோ குளிர் வந்து தெரியாது கிட்டத்தட்ட வந்து நாற்பது ராணுவ வீரர்கள் வரைக்கும் தாங்கலாம் ஒரு மாதிரி மாதிரி வந்து இதே உள்ள வீரர்கள் எல்லாத்துக்குமே வந்து இந்த வந்து வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அவங்க குளிர் பிரதேசங்களில் கூட கொஞ்சம் ஈஸியாக வந்து அங்கே இருந்து எல்லையை வந்து கண்காணிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயமா வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அங்க உள்ள ராணுவ வீரர்கள் எல்லாத்துக்குமே தேவையான இன்னும் வந்து நம்ம ராணுவ வீரர்களை பலம் பொருந்தியவங்களாம் மாத்தணும் அப்படின்றத கண்டி நிறைய விஷயங்களை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ இது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற ஒரு லட்சம் படைகளுக்கு அட்வான்ஸு வெப்பன்ஸ் வந்து கொடுக்க போறாங்க ஆயுதங்களை வந்து ரொம்பவே ஒரு திறன் வாய்ந்த ஆயுதங்களை கொடுத்து இன்னுமே வந்து நம்ம ஆல்ரெடி நம்மளோட ராணுவ வீரர்கள் வந்து சீன வீரர்கள் கூட கம்பேர் பண்ணும்போது எவ்வளவு பலம் வாய்ந்தவங்க அப்படின்னு வந்து தெரியும் இன்னும் அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு ஆயுதங்களை வந்து கொடுக்கும் போது இன்னும் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து யோசிச்சு பாருங்க அதனால அவங்களுக்கு வந்து அதிநவீன துப்பாக்கிகள் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து கொடுக்கும்போது அந்த அந்த ஆயுதங்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிநவீனமாக இருக்கணும் ஏன்னா அதெல்லாம் குளிர் பிரதேசங்கள் அந்த குளிர் பிரதேசங்களில் கூட ஈஸியாக இயக்குகிற மாதிரி அந்த ஆயுதங்கள்லாம் வந்து இருக்கணும் அப்படி இருந்தால் வந்து சைனாவை கவுண்டர் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா சீனா எல்லை பிரச்சனை வந்து இந்த கல்வான் பள்ளத்தாக்கில் பிரச்சனை வரும்போதே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்தியா ஆர்டர் பண்ணிட்டாங்க இதை வந்து கரெக்டாக நம்மளோட ராணுவ வீரர்களுக்கு கொடுத்து சைனாவை கவுண்டர் பண்ணுறதுக்கு பல நடவடிக்கைகள் வந்து எடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் எல்லாமே வந்து வருது ஸோ இதுலையும் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட சில துப்பாக்கிகள்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே திறன் வாய்ந்ததாக வந்து இருக்கு ஸோ அதெல்லாம் வந்து எல்லை பகுதியில் ரொம்ப அதிகமாக எந்த ஒரு ஸ்ட்ரக்குமே ஆகாது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா விண்டர்ல ஒரு விஷயங்களை யூஸ் பண்ணுறதுக்கும் வேற இடத்துல வந்து யூஸ் பண்றதுக்கும் ரொம்பவே வித்தியாசம் வந்து இருக்கும் குளிர் பிரதேசங்கள் அந்த அளவுக்கு வந்து வெப்பன்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண முடியாது ரொம்பவே ஸ்ட்ரக் ஆகும் ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லாத மாதிரி அதிநவீன துப்பாக்கிகள் இதெல்லாம் வந்து நம்மளோட ராணுவ வீரர்களுக்கு கொடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி வந்து செய்தி வந்திருக்கும் இப்போ வந்து சைனா நினைச்சிருக்கோம் ஐயா எப்பா செவனேன்ற நம்மளே ஊசு பேத்தி விட்டுட்டோமோ அவங்க சும்மாவே நம்ம ஏதாவது பண்ணாலே வந்து இது பண்ணுவாங்க இன்னும் என்னெல்லாம் பண்ண போகிறாங்களோ எப்படிலாம் சமாளிக்க போறோமோ அப்படின்ற மாதிரி தான் இப்போ சீனாவோட மனநிலை வந்து இருக்க போகுது ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸை வந்து நம்மளோட பிஆர்ஓ வந்து அங்க பண்ணிட்டு வந்துட்டு பார்டர் ரோட் ஆர்கனைசேஷன் வந்து சொல்லவே வேணாம் லடாக்ல வந்து எந்த அளவுக்கு வந்து கனெக்டிவிட்டி அதிகப்படுத்துறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னொரு சூப்பரான விஷயம் வந்து நம்ம இந்தியா வந்து பண்ணியிருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா உலகத்திலே மிக உயரமான அதாவது மிக உயரிய அடியில் சாலை கட்டின பெருமை வந்து நம்ம இந்தியாவுக்கு தான் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்து உம்லிங்கா பாஸ் அந்த பகுதியில் வந்து கிட்டத்தட்ட பத்தொம்பதாயிரத்தி முந்நூறு அடி கடல் மட்டத்தில் இருந்து பத்தொம்பதாயிரத்தி முந்நூறு அடி உயரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய சாலை வந்து கட்டியிருக்காங்க ஸோ இந்த சாலையோட அளவு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் வந்து இருக்குது அந்த அளவுக்கு வந்து ஒரு மிக உயரமான அடியில் வந்து சாலை கட்டியிருக்காங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பொலிவியா நாட்டோட சாலை தான் வந்து ஒரு மிகப்பெரிய சாலையாக வந்து இருந்துச்சு அதோட உயரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் வந்து இருந்துச்சு இப்போ அதைவே ஓவர் டேக் பண்ணுற மாதிரி நம்ம இந்தியாவோட சாலை வந்து இருக்குது இது வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான இம்பார்ட்டண்டான சாலையாக வந்து இருக்க போது இதனால் வந்து நம்ம ராணுவத்துக்கு அதிகமாக வந்து யூஸ் ஆக போகுது ஸோ இந்த சாலையை பற்றியே நம்ம இன்னொரு வந்து அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான விஷயத்தை வந்து நம்ம இந்தியா வந்து என்னென்ன பயன்கள் இருக்கு வந்து சீக்கிரமாக வந்து இந்த சாலையை வந்து கட்டி முடிச்சாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் அவங்க வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்